ஹலோ கைஸ், இஸ் அகாஷ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6, எலெக்ஷன் டே. ஆல்ரெடி எல்லோரும் ஓட்டு போய் போட்டிருப்பீங்க. நான் இனிமேல் தான் ஓட்டு போய் போட போகிறேன். மார்னிங் 10:30 ஆகுது. ஆனால் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு வ்ளாக் மாதிரி எடுக்கலான் தான் இந்த வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று பாருங்கள். ஸோ இதுதான், அது ஜஸ்ட் ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து கேரளாவில் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வந்து நடந்தது. ஸோ அப்போ ஓட்டு போடும்போது இருந்த மார்க்கு தான், அடுத்த எலெக்ஷன்ஸே வந்துடுச்சு, இன்னும் இந்த மார்க் இருக்குது. நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஏன்னா ஓட்டு போடும்போது சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக ஓட்டு போடணும். ஸோ அதுக்காக தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன் நான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சு அதை, இனிமேல் நான் வந்து ஓட்டு போயிட்டு நான் போட போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வந்தாச்சு. அந்தளவுக்கு லைன் இல்லை, கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் வெயில் செம்மையாக குழப்பது. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஓட்டு போய் போட்டு வந்துட்டேன் நான். இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓட்டு போய் போட்டாச்சு. அண்ட் அதுமாதிரி ஒன்று ஆச்சு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி தான் போடணும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நகத்துக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அது பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். அண்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா, பயங்கரமான வெயில், போக விட முடியல. பட் பரவாயில்ல, சொல்லிட்டு ஓட்டு போடணும் சொல்லிட்டு போய் ஓட்டு போய் போட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா, கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. மதியானம் சொன்னது வந்து கடலை கேட்டுருச்சு போல், நல்லா மழை. இப்போ தான் ஓரளவுக்கு ஹீட்டு கம்மியாகிருக்கு. அப்புறம் நான் வீடியோ நான் மதியானம் எடுத்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னு தெரியல, நல்லா மழை. தி நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு, 8 o'clock ஆகுது மார்னிங். நான் எதுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சேன்னா, உன்னை காமிக்கிறதுக்கு தான் எழுந்திரிச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது காமிக்கிறதுக்கு தான் எழுந்திரிச்சேன் நான். பனானா அப்படின்னா, ராபஸ்ட் பனானா நாங்கள் எங்கள் வீட்டிலே ஆனது பார்த்திங்கன்னா. இப்போ நான் இதை நான் கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே இன்னும் 2 இப்போ புதுசாக வந்திருக்கு. இது இன்னும் இது ஒரு 3 மந்த்ஸில் வந்து இது வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் 10 to 20 days தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் நான். இதை ராபஸ்ட் பனானாவை பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணியாச்சு, நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால் டக்குன்னு நல்லா பேலன்ஸ் பண்ண முடியல, கீழே போட்டுட்டேன். பட் பரவாயில்ல, எடுத்து வந்து இங்கே வச்சிடாச்சு. இப்போ அடுத்தது இன்னொன்று ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம். அது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் காய்ச்சின ஜாக் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேருக்கும் பிடிக்கும் கூட. பார்த்திங்கன்னா, மரத்தோட சைஸ் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இந்த ஜாக் ஃப்ரூட் மரத்துலேருந்து இந்த ஃப்ரூட் வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 years மேலே ஆகும். பட் இந்த ட்ரீ வச்சு நாங்கள் 2 years தான் ஆகுது. அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து 2 years எங்களுக்கு ஃப்ரூட் வந்துருச்சு. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பட்டு மரம்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து சம் டெக்னிக்கலாக ஏதோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இது. பட் அது கெமிக்கல் கிடையாது, அது சம்திங் ஏதோ ஒரு சயின்ஸ் அது. அதனால் எங்களுக்கு 2 இயர்ஸ்லேயே வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து சாப்பிட முடியும். ஸோ அது காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஓகேஷ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான்.
நான் போய் ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு இந்த பிளான்ஸ்லாம் காமிச்சேன். ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் வந்து இதான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் காய்க்கிறது. ராபஸ்ட் பனானா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி காய்ச்சிருக்கு, பட் யூடியூப்பில் போட்டது இல்லை. ஸோ அதான் ஜஸ்ட் நான் கட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன். அதே நான் மார்னிங் எடுத்து போட்டிருந்தேன்னா ஜஸ்ட் இது ஒரு பிளான்ஸ் ரிலேட்டட், நல்லா காலையில் எழுந்திரிச்சு இதை பற்றி வீடியோ போட போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எந்திரிச்சேன். பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்சா தான் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் வந்து வீடியோ பண்ணும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் எழுந்திரிச்சு பண்ணேன். அண்ட் அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடு ஃப்ரண்ட் சைடு அதுக்கப்புறம் பேக் சைடெல்லாம் ஒரு சில ட்ரீஸ்லாம் வச்சுருக்கோம், ஃப்ரூட்டோட ட்ரீஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றி இன்ட்ரெஸ்டடாக யாராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா இதை பற்றி ரிலேட்டடாக பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். எனக்கு எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுமாதிரி அடுத்த நம்ம சந்திக்கலாம். சீட்டில் தென் பபாய்.